அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் டிசம்பர் 3 தேதி புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்றோம். ஒருவன் உலகையே ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையால் மனமாறிய இந்த புனிதர் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் 7 தேதி 1506 ஆண்டு ஒரு அரண்மனையில் பிறந்தார். தனது 9 வயதில் தந்தையை இழந்து தாயின் பராமரிப்பில் வளர்ந்தார். அவருடைய நோக்கம் மிக உயர்ந்த இடத்தில் பணிபுரிய வேண்டும், மதிப்புக்குரியவராக புகழோடு வாழ வேண்டும் என்பதே. 1525 ஆண்டு கல்லூரி படிப்பிற்காக உலக புகழ்பெற்ற பாரிஸ் நகரம் சென்றார். அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். 11 வருடம் பாரிஸில் தங்கியிருந்து தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். பல மொழிகளிலும் பேசும் புலமையும் பெற்றார். அங்குதான் புனித சவேரியாருக்கு 39 வயது நிரம்பிய புனித லயோலா இன்னாசியார் நண்பரானார். இவர் குருவாவதற்காக அதே கல்லூரியில் படிக்க சேர்ந்தார். இன்னாசியார் ஒரு முன்னாள் படை வீரராக இருந்தார். கடவுளுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். அவர் சவேரியாரை பார்க்கும் போதெல்லாம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு என்ன பயன் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை அடிக்கடி கூறி வந்தார். இந்த வார்த்தை அவரது வாழ்க்கை பாதையை மாற்றியது. மாற வேண்டியது மட்டுமல்ல, மாறியபின் திடமாக இருப்பதே முக்கியம் என உணர்ந்தார். அதன் ஆழ்கருத்தினை புரிந்து கொண்ட சவேரியார் உலக இன்பங்களிலிருந்து மனமாறினார். இயேசுவோடு இணைந்திருக்க முயன்றார். பணம், பட்டம், புகழ், ஆசை, ஆடம்பரம், உலக இன்பம் அனைத்தையும் துறந்து தானும் ஒரு குருவாக வேண்டும் என முடிவெடுத்தார். இறைமகன் இயேசுவின் தியாகம், அன்பு, விட்டு கொடுக்கும் மனம், அவற்றை உலகமெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அணையாத தியாகம் கொண்டார். தன் வாழ்வு பாதுகாப்பு நிறைந்த அரண்மனையில் அல்ல, பாதுகாப்பு வளையங்களான நிறுவனங்கள் கல்லூரிகள் அல்ல, காணாமல் போன ஆடுகளை தேடி சென்று திருத்தூது பணிகள் மேற்கொள்வதே என உணர்ந்தார். 1534 ஆண்டு பிரான்சிஸ் சேவியர் தனது 4 நண்பர்களுடன் சேர்ந்து புனித மரியன்னையின் முன் தனது வார்த்தை பாடுகளை பெற்றார்கள். பின்னர் 1537 ஆண்டு ஜூன் 24 நாள் இத்தாலியின் வெனிஸில் குருபட்டம் பெற்றார். பிறகு 1538 ஆண்டு இக்னேசியசுடன் சேர்ந்து உரோம் நகரில் நிறுவிய இயேசு சபைக்கு பல உதவிகளை செய்தார். பிறரன்பு சேவைகளில் முனைந்து ஈடுபட்டார். உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இறை வார்த்தையின்படி 1541 ஆண்டு ஏப்ரல் 7 நாள் தனது 35 வயதில் மறைபரப்பு பணிக்காக இந்தியாவை நோக்கி பயணம் செய்தார். இவர் 13 மாதங்கள் கப்பலில் பயணம் செய்து கோவாவை சென்றடைந்தார். அங்கு அவர் 2 ஆண்டுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட மக்களிடையே வேலை செய்து மறைபணியாற்றினார். 1544 ஆண்டில் சில மாதங்களிலேயே ஏறக்குறைய 10,000 மீனவர்களை மனமாற்றி திருமுழுக்கு கொடுத்தார். 1545 ஆண்டு சென்னையை நோக்கி பயணம் செய்து பல இடங்களிலும் இயேசுவை அறிமுகம் செய்தார். பின்னர் மலாக்கா தீவை சென்றடைந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் மொழியை கற்றுக்கொண்டு மறைபணியாற்றி திருமுழுக்கு கொடுத்து மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினார். அந்த சமயத்தில்தான் தான் ஆற்றும் பணிகளை குறித்து ரோமிற்கு கடிதம் ஒன்றையும் எழுதினார். இவர் ஏறக்குறைய 1500 மடல்கள் எழுதியுள்ளார். திருமுழுக்கு நாளின் இறுதியில் தன் கையை தூக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும் அளவுக்கு புனித சவேரியார் திருமுழுக்கு கொடுத்ததாக எழுதியிருந்தார். தன் பணி வாழ்வில் பல வல்ல செயல்களை செய்தார். அன்றாடம் தன்னையே ஆன்மீகத்தில் புதுப்பித்துக் கொண்டார். கீழ்ப்படிதலையே தூய்மை வாழ்வில் முதல் படி என உணர்ந்தார். தன் ஏழ்மையால் நாடு விட்டு நாடு வந்து பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரத்தையும் மொழிகளையும் பண்பாட்டையும் தட்பவெட்ப நிலைக்கேற்ப அறிந்து தன் வாழ்வை இயேசுவைப் போல் மாற்றிக்கொண்டார்.
பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்து ஆண்டவரை அறிவிக்க தாகத்தோடு செயல்பட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் புனித சின்னப்பரை போல ஆண்டவர் அவரோடு இருப்பதை உணர்ந்தார். சவால் நிறைந்த வாழ்வை ஜபத்தால் வெல்ல முடியும் என்று உணர்ந்தார். அவற்றை இன்னும் பல நாடுகளில் அறிவிக்க வேண்டும் என்று தாகம் கொண்டார். ஒருமுறை 1545 மலாக்கா தீவிற்கு பயணம் செய்த போது தன்னுடன் பல ஆண்டுகளாக பயணித்த, ஆறுதல் கொடுத்த, அன்பு செய்த, உடனிருந்த சிலுவை கடலில் தவறி விழுந்து விடுகின்றது. தனது துன்பத்தில் எல்லாம் உடனிருந்த அந்த சிலுவையின் இழப்பை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மிகவும் வருந்தி கொண்டிருந்தார். அவரால் அதை தாங்க முடியவில்லை. ஆனால் கரையை அடைந்ததும் அதனை ஒரு நண்டு சிலுவையை தூக்கி கொண்டு வந்து இவரிடம் சேர்த்தது. இவரும் எல்லையில்லா மகிழ்ச்சியடைந்தார். இறைவனை போற்றி புகழ்ந்தார். பின்னர் 1547 மலாக்கா தீவிலிருந்து மறைபிறப்பு பணிக்காக ஜப்பான் நோக்கி பயணம் செய்தார். அங்கும் 100 மேற்பட்ட மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருமறையை பரப்பினார். 1550 தன்னுடன் சில இயேசு சபை மறைபணியாளர்களை அழைத்துக் கொண்டு ஜப்பானின் மியாக்கோ என்ற இடத்தில் கால்நடையாக நடந்து சென்று மறைபணியாற்றினார். அங்கு அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மீண்டும் 1551 இந்தியாவை நோக்கி பயணமானார். அப்போதுதான் இவர் இந்தியாவில் நிறுவிய சபைகளுக்கு தலைவர் பொறுப்பை ஏற்கும் செய்தியை கேட்டார். இந்தியாவை அடைந்து சில காலம் பணியாற்றிய பின் சீனாவிலும் மறைபணியாற்ற வேண்டும் என்ற பேராவலில் தனது 46th பிறந்த நாளை 1552 சிறப்பித்த பின் சீனாவை நோக்கி பயணம் செய்தார். அப்போது அவருடைய கைகள் கடவுளின் கைகளாக, அவருடைய கால்கள் கடவுளின் கால்களாக காட்சியளித்தது எங்கும். அப்போது சான்சியான் தீவை அடைந்தார். அங்குதான் போர்ச்சுகீசியர்களும் சீன வியாபாரிகளும் சந்திப்பு நடத்தி வந்தனர். அவர் அந்த மக்களிடையே மறைபணியாற்றினார். அங்கு சிலர் இவருக்கு எதிராக செயல்பட்டனர். இதனால் அவர் சில காலம் அந்த மக்களால் பிடித்து வைக்கப்பட்டார். ஏராளமான இடங்களில் மறைபணியாற்றிய சவேரியார் உடல் நோயால் பாதிக்கப்பட்டு தன் சக்தியை இழந்தார். பல நாடுகளுக்கும் சென்று 10 லட்சம் பேருக்கு மேல் மனந்திருப்பினார். நற்செய்தி பரப்புவதற்காக வருபவர்களின் மலர்வாதங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமானவை என உணர்ந்து நடந்தே மக்களுக்கு விசுவாசத்தை அறிவித்தார். பணிகள் செய்ய முடியாத நிலையிலும் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து நற்பணியாற்றினார். அனைவரும் இவரை கண்டு வியக்கும் வகையில் இறைவனடி சேர்ந்தார். இவரின் உடல் இயேசு சபையினரால் எடுத்து செல்லப்பட்டு கோவாவில் வைக்கப்பட்டது. இன்று வரை அழியாமல் உள்ள இவரின் உடலை பல பகுதி மக்களும் கோவா சென்று அவரை தரிசித்து புதுமைகளை பெற்று வருகின்றனர். தான் ஒரே இடத்தில் தங்கி தனது பணியை சுருக்கிக் கொள்ளாமல் எனக்கு நிறைய ஆன்மாக்களை கொடும் என்றும், இன்னும் கொஞ்சம் என் இயேசுவுக்காய் என இவரின் சொல்லும் செயலும் இருந்தது போல நாமும் இவரின் வாழ்வை பின்பற்றுவோம். ஆண்டவரை எல்லா மனிதருக்குள்ளும் அறிவிப்போம். ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனையால் விசுவாசத்தின் மீது இவர் கொண்டிருந்த அதே ஆர்வத்தை எங்களுக்கு தந்தருளும். உம் திருச்சபை உலகில் எல்லா பகுதிகளிலும் பரவுவதைக் கண்டு மகிழ்கின்றோம். இந்திய நாட்டில் உம் விசுவாசம் ஓங்கி வளர்ந்து உம் நம்பிக்கை பரப்ப மென்மேலும் எமக்கு உதவி செய்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.